நம்ம கோயம்புத்தூர் ஹிந்துஸ்தான் காலேஜில் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி எக்ஸ்போ போட்டிருக்கிறதா கேள்விப்பட்ட உடனே நம்ம பசங்க வண்டி விடுறான்ட்டாங்க. சரின்னு சொல்லி அங்கே போனால் வேறு லெவலில் ஃபண்டாக இருந்துச்சுங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மெசேஜ் பண்ணி விட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. என்னடா இதுன்னு திரும்பி பார்க்குறோம். இந்த அங்கே புகை பிஸ்கட்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நம்ம ஸ்மோக்கி ஐஸ்கிரீம் நிறையா பார்த்துருப்போம், பட் ஸ்மோக்கி பிஸ்கட் இங்கே தான் பார்த்தேன். வேறு லெவல் ஃபண்டாக இருந்துச்சு. சரி, அதை தாண்டி உள்ள போகலான்னு பார்க்குறக்குள்ள உள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்ஸுங்க, ஆயிரக்கணக்கான ஷாப்ஸ் சுத்தையும் முத்தையும் போட்டிருக்காங்க. பார்த்து முடிக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஆகி போச்சு. அந்த அளவுக்கு கடை இருந்துச்சு. ஸோ நம்ம கடைசி சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். உள்ளே போனோடனே எது எடுத்தாலும் 20 ரூபா நாங்கள் எடுறான்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் ஒரு பேக்கெட் எடுத்து போட்டாச்சு. அதை தாண்டி உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் சம்பவமே ஸ்டார்ட் ஆச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஏகப்பட்ட அனிமல்ஸ் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதோட முடிஞ்சிடும் நினச்சேன், பார்த்தா அதுக்கும் மேலேன்னு சொல்லி உள்ளே போனால் ஒரு பெரிய அவதார் செட்டப் பண்ணியிருந்தாங்க. இதுக்காகவே நம்ம வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுக்கலாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. குழந்தைங்களும் ரொம்ப மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஏன் பெரியவங்களும் தான். சரி, அதோட முடிஞ்சிடும் பார்த்தா அதுதான் இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்த சம்பவம் ஸ்டார்ட் ஆச்சு. கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட்டான எல்லா விஷயமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியாக ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸுங்க, வச்சு பின்னி எடுக்கிற அளவுக்கு எல்லா ஐட்டம்ஸுமே இருந்துச்சு. இது இன்னையோட முடிய போகிறது இல்லைங்க. நாளைக்கு நாளா நாளைக்கு மண்டே வரைக்கும் இருக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க.